வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளை சுற்றி நடக்கிற காமெடியான சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் இந்த லேடி கடல் தண்ணியில் இறங்கி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. சரியாக ஃபோட்டோ எடுக்கிற நேரம் பார்த்து கடல் அலை வேகமாக வந்து மோதவும் அப்படியே குப்புற விழுந்துருக்குறாங்க. கடல் அலை கூட எப்படி விளையாட்டு காட்டி இருக்கு பாருங்க. அது வரைக்கும் மெதுவாக வந்த அலை அந்த நேரம் பார்த்து வேகமாக வந்து மோதிருக்கு. இதே மாதிரி தான் இங்கே ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவர் இந்த லேடியை தூக்கி வச்சிருக்கிறாரு. தூக்கி சுற்றின சுற்றில் அங்கே இருக்கிற தண்ணியிலே விழுந்துட்டாங்க. நல்ல வேலை எதுவும் அடிப்படலை, நீச்சல் தெரியும் அப்படிங்கிறதுனால நீந்தி வெளியே வந்துட்டாங்க. ஃபோட்டோ எடுக்க இருந்தவருக்கு இந்த சம்பவத்தை நினச்சி நினச்சி சிரிப்பு தாங்க முடியல. இங்கே இவர் இந்த சேவலுக்கு பயந்து தான் மேலே ஏறி நிற்கிறாரு. இந்த சேவலும் அவரை தான் தேடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் சேவல்கிட்டேருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. சேவல் பார்த்ததும் மறுபடியும் அவரை கொத்துறதுக்காகவே துரத்துது. இந்த சேவலுக்கும் இவருக்கும் அப்படி என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. இங்கே இந்த பெரிய நீச்சல் குளத்தில் வாத்து மாதிரி இருக்கிற அந்த மெதவை மேலே ஏறுறதுக்காக இந்த லேடி ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளோ வேகமாக ஏறுனாங்களோ அதே வேகத்தில் சறுக்கி கீழே விழுந்துருக்குறாங்க. இந்த வாத்து பார்க்க தான் பெருசாக இருக்கு, ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. வாத்தோட கழுத்தை பிடிச்ச உடனே அது அப்படியே சறுக்கி கீழே தள்ளியிருக்கு. இங்கே வெயிலில் நடந்து வந்துட்டு இருந்த குதிரை சின்ன கொட்டகை மாதிரி ஒரு நிழலை பார்த்ததும் உடனே வேகமாக அது உள்ளே போயிருக்கு. குதிரைக்கு மேலே உட்காந்துருந்தவர் ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டாரு. குதிரை அது பாட்டுக்கு உள்ளே போய் அமைதியாக நிற்கிது. இவரால் குதிரை மேலே இருந்துட்டு இறங்கவும் முடியல, தொடர்ந்து குதிரை மேலே உட்காந்துருக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த அடியும் படாத மாதிரி சமாளிச்சிருக்கிறாரு. இன்னும் ரெண்டு மூணு பேர் வேகமாக ஓடி வந்து தான் அவரை கீழே இறக்கி விட்டுருக்குறாங்க. குதிரை திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்துடுச்சு பாருங்க. இங்கே இவர் சிஸ்டம் மேலே தொங்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஹெட்செட்டை எடுக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணாரு. ஹெட்செட்டை எடுக்கும்போது அது தட்டி ஒரு சிஸ்டம் விழ அப்படியே அந்த டேபிள்ல இருந்து எல்லாமே கீழே விழுந்திருக்கு. ஒரு ஹெட்செட் எடுக்க நினைச்சது குத்தமா. இங்கே பிளாஸ்டிக் கப்பை கோபுரம் மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே சூப்பராக அடிக்கிட்டாங்க. கடைசி கப்பை வைக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. இவரும் இதே சவாலை தான் செய்கிறாரு. கடைசி கப்பை வச்சு சூப்பராக வேலையை முடிச்சிட்டாரு. ஆனால் என்ன நடந்துச்சு பாருங்க. அங்கிருந்து நாய் வேகமாக அது மேலே உருண்டு போயிருக்கு. அதில் தடுமாறி அவரும் அது மேலே விழுந்துட்டாரு. அவ்வளோ நேரம் அமைதியாக பார்த்துட்டு இருந்த நாய் கடைசி நேரத்தில் இப்படி பண்ணோம் அப்படின்னு யாரும் நினச்சி கூட பார்க்கல. நாய்க்கு சேட்டையை பாருங்கள். இங்கே இந்த ஸ்டேஜில் தண்ணி பாஞ்சு வர்றதுக்கான பைப் வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு பைப்பை இவங்க காலாலே விளையாட்டாக மூடி வச்சுருக்குறாங்க. ஆனால் தண்ணி நிற்குமா, அதையெல்லாம் மீறி இவங்க மேலே வந்து மொத்த ட்ரெஸ்ஸையும் நினச்சி விட்டுருக்கு. தண்ணியை வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க நினைஞ்சது தான் மிச்சம். இங்கே இவர் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு எதையோ ருசியாக சாப்பிட போகிறதா சொல்கிறாரு. கொஞ்சம் திரும்பின நேரத்தில் தட்டில் இருந்த எல்லாமே வலிக்கு கீழே விழுந்துடுச்சு. கேமரா ஆன் பண்ணுறதெல்லாம் சரி, சாப்பிட்றதுக்கு ரெடியானதும் ஓகே தான், ஆனால் தட்டை ஒழுங்காக பிடிக்கணும்ல. ஒரு செகண்டில் மொத்தமும் வீணாக போயிடுச்சு. இங்கேருந்து பொண்ணு மொத்தமாக நூடுல்ஸ் எடுத்து அப்படியே சாமர்த்தியமாக அவ்வளோத்தையும் உறிஞ்சி விழுங்கிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. இவ்வளோ நிறைய நூடுல்ஸ் எப்படி விழுங்க முடியும், அது தொண்டைக்கு கீழே இறங்கலை. நல்ல வேலை தொண்டையில் சிக்கலை அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். எப்படி வேகமாக போச்சோ அதே வேகத்தில் வெளியே வந்துடுச்சு. சாப்பிடும்போது இந்த மாதிரி விபரீதமான வேலைகளை செய்யவே கூடாது. இங்கே இவர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கண்ணை திறந்து வச்சுட்டு கண்ணு மேலே டார்ச் லைட் அடிச்சிருக்கிறாரு. இவ்வளோ வெளிச்சத்தை கண்ணுக்கு கொண்டு போனால் கண்ணு தாங்குமா? கண்ணு ரொம்ப கூச ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல வேலை பார்வை போகலையே அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். தனக்கு தானே இப்படி வில்லத்தனமான வேலைகள்லாம் செய்வாங்க போல. இருட்டாக இருக்கிற இடத்துல அடிக்கிறதுக்கு தான் டார்ச் லைட்டு, ஆனால் கண்ணை திறந்து வச்சுட்டு கண்ணுக்குள்ளே யாராவது அடிப்பாங்களா? இங்கே இவர் சுற்றி போகிறதுக்கு வருத்தப்பட்டு இந்த இடத்துல இடமே இல்லை, அந்த இடம் இல்லாத இடத்துலையும் சைக்கிளையும் கொண்டுட்டு எப்படியாவது போயிடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. சைக்கிளில் நிறைய பாத்திரங்கள் வேறு இருக்குது, பிடிக்கிறதுக்கு சரியான பிடிமானமும் இல்லை. இருந்தாலும் ஒத்த கையில் சைக்கிளை வச்சுட்டு ஒத்த கையில் மதில் பிடிச்சி அந்த பக்கம் தாண்டி போயிட்டாரு. இங்கேருந்து வீடியோவில் வித்தியாசம் வித்தியாசமாக டான்ஸ் ஆடுறவங்கள தான் பார்க்குறோம். இங்கே ஒரு வயசான தாத்தா நல்லாவே டான்ஸ் ஆடுறாரு. இதே மாதிரி இந்த அம்மாவும் நல்லாவே டான்ஸில் கலக்கியிருக்காங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. அதுலேயும் வயசானவங்க இவ்வளோ உற்சாகமாக டான்ஸ் ஆடுறதை ஆச்சரியமாக பார்க்க தான் முடியுது. இங்கே இந்த பாட்டியும் ஜீன்ஸு டிஷர்ட்லாம் போட்டு கலக்குறாங்க. பாட்டு சத்தத்தை கேட்கும்போது வயசெல்லாம் மறந்து சின்ன பிள்ளைய மாறிடுவாங்க போல். இங்கே இவர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சாதனை தான். படுத்து நீச்சல் அடித்து டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே தலையில் தண்ணியும் வச்சுருக்கிறாரு. தலையில் இருக்கிற தண்ணி கிளாஸ் கீழே சரியவே இல்லை. இது சாதாரணமாக செய்கிறவங்களால நிச்சயம் முடியாது. கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு திறமை வேணும். மறுபடியும் இதை நின்றுட்டே வேறு டான்ஸ் பண்ணி காட்டியிருக்கிறாரு. அடுத்ததான் ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஐஸ்கிரீமை வச்சு வித்தியாசமான ஒரு விளையாட்டு விளையாடி இருக்கிறாங்க. இதை பின்னாடி நிற்கிற அத்தனை பேரும் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாய்க்கிட்ட கொண்டு போகிற இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கேம். இவரும் இந்த ஐஸ்கிரீமை எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ரொம்ப கவனமாக அவரை சாப்பிட விடாமல் தடுத்துட்டாங்க. பல தடவை இவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஐஸ்கிரீமை அவர் சாப்பிடவே இல்லை. ஐஸ்கிரீமை வச்சு ஒரு வித்தியாசமான விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.